தமிழ் படம் சேனலோட வீடியோஸ் நிறைய பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்து இப்ப நம்மளுடைய கோணலா இருந்தாலும் என்னோட டைட்டிலுக்கு வருவோம். காதலே கோணலானதுதான் இல்லையா? காதலை சொல்லும் வழி தங்கம், அட்வர்டைஸ்மெண்ட்ல பார்த்துருப்போம். சொல்கிறார்கள் காதலை சொல்லும் வழி தங்கம், சொல்கிறார்கள் காதல் சொல்லும் வழி வைரம், இன்னும் சொல்வார்கள் காதல் சொல்ல பல வழிகள் உண்டு, ஆனால் காதல் செய்யும் வழி காதல் செய்வது மட்டுமே. இந்த இடத்துல கை தரலாம். சரி, காதல் செய்வது எப்படி? கண்ணீர் பேசும் மொழி நாணல், காளையர் வீசும் வலை பேணல், காதலர் கூடும் வழி மோனல், காணலாய் போவது காதலின் கோணல், கோணலின் காதல் மெய்ப்பொருள் காணல், மெய்ப்பொருள் காண்பதுதான் கோணலாக இருந்தாலும் என்னோடது. மனங்களின் கோணலுக்கு மாற்று மருந்து காதல். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், மனங்களின் கோணலுக்கு மாற்று மருந்து காதல். காதல் செய்யும் வழிகளில் ஒன்று ஏற்றுக்கொள்வது, அக்செப்டன்ஸ். எப்படி இருக்கிறதோ அப்படியே ஏற்றுக்கொள்வது. கோணலாக இருந்தாலும் என்னோடது தான் என்று ஏற்றுக்கொள்வதே, எப்படி இருக்கிறதோ அப்படியே ஏற்றுக்கொள்வது தான். நன்றி, வணக்கம். யாருக்கும் யாரும் பயப்பட வேண்டாம், யாரை நம்பி யாரும் பிறக்கவும் இல்லை. உழைக்கிறவன் நிச்சயமாக மேலே வருவாங்கிறது தெரியும், அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும், அதுதான் எல்லாருக்குமான வெற்றி. இந்த எப்படி தாய் வந்து ஒரு குழந்தையை கை ஊனமாக இருக்குது, கால் ஊனமாக இருக்குது, இல்லாத மனநிலை பாதிக்கப்படுதுன்னு பார்க்கலையோ, அது மாதிரி ப்ரெஸ்ஸும் பார்க்காது. நான் ப்ரெஸ்ஸில் இருந்தவன், அவங்க நிச்சயமாக எழுதுவாங்க. யாருமே எனக்கு தெரியும், நானும் ப்ரெஸ்ஸில் 5 பத்திரிக்கை நானும் வேலை செஞ்சுருக்கிறேன். எனக்கு முக்கியமாக பத்திரிக்கை தான் என்னோடய தாய் வீடு மாதிரி. அவங்க யாரும் யாருக்கும் எழுதுறதே கிடையாது. நல்லா வரணுங்கிறது அவங்க வெளியே போய் பேசும் பொழுது அந்த டாக்கி இருக்கு இல்லையா, அங்கேயே நம்ம படம் வெளியே வருமா வராதாலும் நம்ம சொல்லிட முடியும். அந்த அளவுக்கு நிறைய படங்களை பார்த்து நீங்கள் சொன்ன மாதிரி, நாலு சாஃப்ட்வேர் தெரிஞ்சால் மியூசிக் தியேட்டர் வந்துடலாம்னு சொன்ன மாதிரி நிறையா பேர் இருக்காங்க. எத்தனை சாஃப்ட்வேர் இருந்தாலும் சரி, மனுஷனாக வர முடியாதுல்ல, அது மனுஷனாக வர்றதுக்காக வாழ்த்துக்களை சொல்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ இந்த படம் வந்து நல்ல தேதி பார்த்து முதல்ல ரிலீஸ் பண்ணுங்கள். பெரிய படங்கள் கூட போய் போட்டி போடாமல், சில பேர் வீம்புக்கு பண்ணுவாங்க, என் படத்தில் சரக்கு இருக்குது ஜெயிக்கும் அப்படிம்பாங்க, அது கிடையாது. மக்களுக்கு 1008 வேலை இருக்குது, வாரம் வாரம் 4 படம் ரிலீஸ் ஆகுது, அந்த 4 படத்தையும் ஒரு குடும்பத்தால் படம் பார்க்க முடியாது. ஸோ அவன் செலக்ட் பண்ணி தான் படம் பார்ப்பாங்க. ஸோ எந்த வாரம் பெரிய படங்கள் வரலையோ அதுக்காக வேண்டி கொஞ்சம் இவ்வளோ நாள் படம் எடுத்துட்டீங்க, கொஞ்சம் அந்த கேப்பை பார்த்து வெயிட் பண்ணி பெரிய படங்கள் இல்லாமல் ஒரு நார்மல் படங்கள் வரும்போது ரிலீஸ் பண்ணிங்கன்னா இந்த படம் மாபெரும் வெற்றியடையும் சொல்லி வேண்டி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த கோணலாக இருந்தாலும் என்னோடங்கிற திரைப்படம் ரொம்பவே சிரமப்பட்டு அது எந்த அளவுக்குள்ள போயிட்டு எப்படி சுற்றி எங்கே வந்தது, சும்மா இப்படி கொடுக்க வேண்டியதை எங்கெங்கேயோ சுற்றி கொடுக்குற கதையாக ரொம்பவே எடுத்து முடிச்சு. கிருஷ்ணகுமார் சார் அவர் தான் இந்த விழாவோட நாயகன். இந்த விழான்னு இல்லை, எந்த விழா இது வெற்றி விழா, எந்த விதமான இதாக இருந்தாலும் அவர் மட்டும்தான். பாடல்கள் எழுதி கொடுக்குறதுல கவிஞர் ஆகட்டும், அதில் கரெக்ஷன் கொடுக்குறதுல வந்து டீச்சர் ஆகட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்பவே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் டோட்டலி டீம் ஒர்க் தான், தட் இஸ் நோ டவுட். பட் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து இன்னைய வரைக்கும் அதை கஷ்டப்பட்டு அதை கரெக்டாக இன்னை வரைக்கும் கொண்டு வந்தது, ஒரு தனியாலேருந்து கொண்டு வந்தது இயக்குனர் கிருஷ்ணகுமார் அவர்கள் தான். ஸோ அவர் இல்லைனா இந்த இன்னைக்கு இந்த பொசிஷனுக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கவே முடியாது. தனிமரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவாங்க, பட் தனி ஒருவனாக இருந்து போராடி உருவாக்கினா ஒரு தோப்பையே உருவாக்கலாம் அப்படின்னுட்டு இருக்கு. ஹீஸ் எ குட் எக்ஸாம்பிள் ஐ திங்க். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, பியூட்டிஃபுல் லவ் சப்ஜெக்ட் அண்ட் பியூட்டிஃபுல் ஃபேமிலி சப்ஜெக்ட். நல்ல சாங் இருக்குது, சாங்ஸோட லிரிக்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங், என்னோடய பசங்க யதுநந்தன் அண்ட் சஞ்சனா வந்து பவர் ஸ்டாரோட ஒரு சாங்கில் சின்ன பிட்டு ஆடியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் அவங்கள பிளெஸ் பண்ணுங்கள். ஐ நீட் யுவர் சப்போர்ட் அண்ட் என்கேஜ்மெண்ட். தேங்க்யூ, அ லாட் ஆஃப் தேங்க்யூ ஃபார் யுவர் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் காரில் வரும்போது ஒரு டிஸ்கஸ் பண்ணிகிட்டே வந்தேன், அது என்னது இது கோணலாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி, டைட்டிலே சரியில்லையே அப்படின்னு. அதாவது ஒரு குற்றம் குறை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறது தான் கோணல் அப்படின்னு சொல்லுவாங்க.
இது ஒரு கோணலான ஒரு விஷயம், கோணமே அலங்கோலமாக இருக்கே, இது கோணலாக இருக்கே அப்படின்ற ஒரு விஷயம். ஆனால் படத்தினுடைய டைட்டில் வந்து கோணலாக இருந்தாலும் சரின்னு சொன்னால் என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு, ஏன்னா இவங்களாம் மன்னிச்சு ஏற்றுக்கிறாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்த, அதாவது ஒரு பெண்மை, நான் வந்து உமன்ஸ் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் ஒரு விஷயம்னால அது ஒரு வேற ஒரு கண்ணோட்டமாக பார்த்தேன். இவங்க யார் கோணலாக இருந்தாலும் ஏற்றுக்கிறதுன்னு, இஷ்டம் தான் ஏற்றுக்கிட்டோம், கோணலாக தான் விட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சும்மா நாங்கள் ஒரு கமெண்ட்ஸ் பண்ணிவிட்டு காரில் வரும்போது பேசிட்டு வந்துட்டு இருந்தோம். அப்புறம் தான் தெரியுது டைரக்டர் சார் பேசும்போது, டைரக்டர் ஹீரோவா நீங்க? இல்லை ஹீரோ மாதிரி தான் இருக்கீங்க, பரவாயில்ல. ஆனால் சார் நான் இங்கே வந்து சார் இங்கே பேசும்போது தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், கோணலாக இருந்தாலும் சரினா நாங்கள் கோணலாக இருந்தாலும் பரவாயில்ல, லேடிஸ் ஏற்றுக்கிறாங்க. மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் இந்த படம் டைட்டில் வச்சதுக்கு. ஏன்னா இதை மகளிருக்குன்னு நான் ஒரு விஷயம் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெண்கள் சார்பாக இருந்த ஒரு ஆணை தான் நம்ம கார்னர் பண்ணுவோம், இவங்க என்ன நம்மளை வந்து கோணலாக இருக்கிறத சரியாக இருக்கிறது ஏற்றுக்கிறது அப்படி சொல்லி. ஆனால் அவர் சார் பேசும்போது தான் தெரிஞ்சது நாங்கள் கோணலாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் ஏற்றுக்கிறீங்கன்னு சொல்லும்போது ரொம்ப ஒரு ப்ரௌட் ஆஃப் யூ, எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, ரொம்ப சந்தோஷம் சார். அதை பெண்கள் பார்க்குற விஷயத்த வந்து நம்ம தான் மாற்று கோணலாக பார்க்கணும். அதை அந்த கருத்து வந்து நீங்கள் உண்மையிலுமே நல்ல ஒரு அது எனக்கு சொல்ல தெரியல, நீங்கள் பேசும்போது அது அழகாக சொன்னீங்க அதனுடைய அந்த கருத்தை, ரொம்ப சந்தோஷம். இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய எல்லாமல்ல இறைவனை பிரார்த்திக்கொண்டு எனக்கும் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் படம் சேனலோட வீடியோஸை நிறைய பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.